அண்மை செய்தி ஆப்கானிஸ்தானில் இருந்து 107 இந்தியர்கள் உட்பட மேலும் 168 இந்தியர்கள் வருகை தந்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றதிலிருந்து இந்தியாவை பொறுத்த மட்டுமே இந்தியர்களை மீட்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் கூட காபூல் விமான நிலையத்தில் பலர் இந்தியர்கள் இந்தியா திரும்புவதற்காக தயாராக இருந்தார்கள் இருப்பினும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் சென்று இறங்குவதில் சற்று தாமதங்கள் எல்லாம் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் C-17 விமானம் என்பது சென்றடைந்த நிலை இன்று காலை காபூலில் இருந்து அதாவது ஆப்கானிஸ்தானுடைய சர்வதேச விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய காபூலில் இருந்து C-17 ராணுவ விமானம் மூலமாக இந்தியர்கள் மீட்க வரப்பட்டார்கள் தற்போது அவர்கள் ஹிண்டன் விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது இது 4வது பயணமாகும் ஏனென்றால் ஆப்கானிஸ்தானை பொறுத்த மட்டுமே தாலிபான்கள் தங்களுடைய கையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்டை கொண்டு வந்தவுடனே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மூலமாக தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை இந்தியர் பொறுத்த மட்டுமே மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் 4வது பயணமாக C-17 விமானம் மூலமாக தற்போது இந்தியா திரும்பியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 168 பயணிகள் உட்பட என்பதை இந்திய விமானப்படைக்கு தகவல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கூடுதலாக இந்திய மக்களை இந்தியா அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வரும் என்பதை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே யுஎஸ்ஏ போன்ற நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட அவர்களுடைய நாட்டினரை அழைத்து சென்று விட்டார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டுமே தற்போது வரை 500 மேற்பட்டவர்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் அதிகமாக அனுப்பப்பட்டு அவர்களை இந்தியா அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வரும் என்பதைதான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியா வரக்கூடிய இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள்களை பொறுத்து மட்டுமே இ விசா என்பது பதிவு செய்வதற்கான ஒரு போர்ட்டல் என்பதை மத்திய அரசு திறந்திருக்கிறது அந்த போர்ட்டல் வழியாக பதிவு செய்யக்கூடியவர்களும் இந்தியா அழைத்து வரப்படுவார்கள் அதுவும் இந்த விமானப்படைக்கு சொந்தமான விமானத்திலே அழைத்து வருவார்கள் என்பதையெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்டங்களாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மூலமாக ஆப்கானிஸ்தானில் கூடிய இந்தியர்களை அழைத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது அதே போலதான் இன்று காலை ஒரு 6 மணி அளவுல ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட C-17 ரக பாதுகாப்பு விமானம் என்பது தற்போது ஹிண்டன் விமான நிலையத்தில் இந்தியாவில் வந்து தரையிறங்கி இருக்கிறது அவர்கள் பத்திரமாக அனைவரும் வந்து இறங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்திய விமானப்படையும் உறுதி செய்திருக்கிறது தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்